எப்பவுமே ஒரு 60-65% தான் ஓட்டிங் இருக்கும். இந்த தடவை ஓட்டிங் அதிகமாக இருக்கும். ஸோ அது ஒவ்வொரு பூத்ல போகும்போது மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க, அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்கு உங்க வெற்றி வாய்ப்புலாம் எந்த அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? அது என்கிட்ட நீங்க கேட்க கூடாதுல்ல. இப்போ வேற எங்கயாவது இவிஎம்ல ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது வந்திருக்கா இது வரைக்கும்? ஏதாவது இல்ல. காலையில வந்து ஒரு நாள் இவிஎம் வந்து நேரத்துல சரியா வேலை செய்யல, பட் அது ஒரு மணி நேரத்துல சரி பண்ணிட்டாங்க. பட் கண்டிப்பாக வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் அது. ஓட்டர்ஸ் வந்து அந்த தொகுதியிலே வாழ்கிற மக்கள் வேறு இடத்துல இருந்தாலும் நம்மளுடைய ஓட்டிங் ஐடென்டிஃபிகேஷன் இங்கே இருக்க சொல்லிட்டு இந்த தொகுதியில் வந்து வாக்களிக்கும் போது நம்ம பேரே இல்லை சொல்லும்போது மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க திரும்பி போயிருக்காங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் சசிகலாஜியோட பேர் கூட இல்லை, மயிலாப்பூர் தொகுதியிலே எங்கள் அத்தை பேர் கூட இல்லை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சில இடத்துல வந்து பேர் இல்லாத பட்சத்தில் வெளியில் போயிட்டு வாக்களிக்கணும்னு மக்கள் நினைக்கிறாங்க, ஆனால் பேர் இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக அது வருத்தப்படக்கூடிய இந்த விஷயத்தில் ஈஸியாக என்ன எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணணும் நினைக்கிறீங்க? அவங்க நல்லா பண்ணுறோன்றாங்க, பட் நிறைய பேர் ஓட்டர்ஸில் இல்லை. எங்கேயோ ஒரு தவறு நடக்குது, அந்த தவறு எதுக்காக நடக்குதுன்னா ஃபுல் ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. ஈஸியிலே பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து நேற்று நைட்டு செக் பண்ணோம், ஆனால் காலையில் ஏன் வேலை செய்யலைன்னு தெரியல. இல்லை நான் சொல்கிறேன், மிஷின் சொல்கிறேன், மிஷின் வந்து அப்படி தான். அதே மாதிரி இசி வந்து இப்படி தான் இருக்குது. நாங்கள் ஃபுல் ப்ரூஃப் இருக்கோம், ஆனால் எங்கேயோ ஒரு சின்ன சின்ன தப்பு நடந்துட்டு தான் இருக்குது. அதில் ஏன்னா இசி தான் வந்து ஃபுல் ப்ரூஃப். நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல அதுவும் கம்ப்ளீட்லி ஃபுல் ப்ரூஃபாக இருக்கும். உங்கள் துறையை சேர்ந்தவர் சற்று முன்பு டி ராஜேந்தர் சில கேள்விகளை முன் வச்சிருக்கிறார். பல்வேறு வாக்குறுதிகளை இப்போ அறிவிச்சிருக்கக்கூடிய அதிமுக அரசு கொரோனாவால் பாதிக்கப்பட்ட போது ஏன் 6 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்கல? அப்போ ஏன் வந்து இபி பில்ல வந்து கட் பண்ணலை? அப்போ ஏன் நிதி உதவி கொடுக்கல? எல்லாம் இப்போ வந்து சொல்கிறாங்களே கோவிட்டால் மக்கள் பாதிக்கப்பட்டப்போ செய்யாமல் இப்போ வந்து வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க, இது சரியான்னு கேட்டிருக்காங்க. இந்த அவருக்கு நான் வந்து ஒரு கேண்டிடேட்டாக இருக்கும்போது அவருக்கு பதில் கொடுக்க முடியாது. இந்த நேரத்தில் வந்து நான் அவருக்கு வந்து பதில் கொடுக்கும்போது என் கட்சி சார்பாக என் சார்பாக நான் வந்து மறுபடி பிரச்சாரம் பண்ணுற மாதிரி ஆகிடும். அந்த வயலேஷன் ஆஃப் கோட் ஆஃப் கண்டக்ட் ஆகிடும். ஸோ அதை நான் பண்ண விரும்பலை. அவரும் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு, அவர் அரசியல்வாதி தான். இது ஏன் பண்ண முடியலன்னு அவருக்கு நல்லா தெரியும். இந்த நேரத்தில் பதில் கொடுக்க முடியாது, அவர் கேள்வி எழுப்புறாரு. இதே கேள்வி நான் அவர்கிட்ட கேட்பேன், அப்போ கொரோனா டைம் நீங்கள் ஏன் இந்த கேள்வி எழுப்பலை? அப்போ நீங்கள் ஏன் மக்கள் இதே அதிமுக அரசாங்கம் பார்த்துட்டு நீங்கள் ஏன் இந்த கேள்வி அப்போ எழுப்பலை? வாக்களிக்கிற அன்னைக்கு ஏன் வந்து கேள்வி எழுப்புறீங்கன்னு நான் கேட்பேன். மக்களுக்கு அவர் வந்து இந்த கேள்வி அப்பவே கேட்டிருக்கலாம், மக்கள் சார்பாக கேட்டிருக்கணும். அவர் ஏன் கேட்கல?